வணக்கம் வெல்கம் டு டிஎன்பிசி நோட்ஸ் ஃபார் சக்ஸஸ் சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எட்டாம் வகுப்பு மூன்றாம் பருவத்தில் இருக்க இயல் மூன்றில் சட்டமேதை அம் அம்பேத்கர் அப்படிங்கிற பாடம் பற்றி நம்ம ஆல்ரெடி புக் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணது வந்துட்டு பார்த்தாச்சு அதோட ஷார்ட் நோட்ஸ் தான் வந்துட்டு இன்னைக்கு இதில் வந்துட்டு பார்க்க போகிறோம் இந்த பாடம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமானது ஏன்னா குரூப் ஃபோர் சிலபஸில் வந்துட்டு அம்பேத்கர் வந்துட்டு கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் இதில் இருக்குது அதனால் இந்த பாடம் வந்துட்டு நல்லா படிச்சுக்கோங்க இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஓல்டு சமச்சீர் புக்லேயும் வந்துட்டு இருக்குது இந்த புது புக்கில் எயித்து புக்கில் இருக்குது அதுக்கப்புறம் டென்த்து தமிழ் புக்லேயும் வந்துட்டு இருக்குது அதனால மூணுமே கம்பைன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஈஸி தான் இப்போ வந்துட்டு இந்த புது புக்கில் இருக்கிறது மட்டும் பார்க்கலாம் அடுத்தது டென்த்து பார்த்துட்டு உங்களுக்கு ஓல்டு புக்கில் இருக்கிறதும் நான் நோட்ஸ் எடுத்து அதுக்கப்புறமா கொடுக்குறேன் ஃபஸ்ட்டு அம்பேத்கர் வந்துட்டு எங்கே பிறந்தார் அப்படின்னா மகாராஷ்ட்ரா மாநிலத்தில் ரத்னகிரி அப்படிங்கிற டிஸ்ட்ரிக்டில் அம்பவாதே அப்படிங்கிற ஊரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று ஏப்ரல் பதினான்காம் நாள் பதினான்காம் நாள் ராம்ஜி சக்பால் பீமாபாய் இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் பதினான்காவது மகனாக வந்துட்டு பிறந்திருக்காரு பதினான்காவது குழந்தையா வந்துட்டு நம்ம அம்பேத்கர் வந்துட்டு பிறந்திருக்கார் எங்கன்னா மகாராஷ்ட்ரா மாநிலத்தில் ரத்னகிரி டிஸ்ட்ரிக்டில் அம்பவாதே அப்படிங்கிற ஊரில் வந்துட்டு பிறந்திருக்காரு பிறந்த தேதி வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று ஏப்ரல் பதினாலு அவங்க அப்பா பேர் ராம்ஜி சக்பால் அம்மா பேர் பீமாபாய் பதினான்காவது குழந்தையாக வந்துட்டு பிறந்திருக்காரு இவர் அம்பேத்கரோட அப்பா வந்துட்டு மகாராஷ்டிரா மாநிலத்தில் இராணுவ பள்ளி ஒன்றில் வந்துட்டு ஆசிரியராக பணியாற்றிட்டு வந்துட்டு இருந்திருக்காரு அதுக்கு அதனால் இவரோட தொடக்க கல்வி அம்பேத்கரோட தொடக்க கல்வி வந்துட்டு எங்கே இருந்துச்சு அப்படின்னா சதாராவில் இருக்க தொடக்கப்பள்ளியில் வந்துட்டு இவர் படிச்சிருக்கார் இவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒடுக்கப்பட்ட சமுதாய சமுதாயத்தை சேர்ந்த ஒரு மாணவர் அதனால் என்னென்னா நிறைய பிரச்சனைகள்லாம் ஸ்கூலில் வந்துட்டு பார்த்துருக்காரு என்னென்னா உட்கார விட மாட்டாங்க தண்ணி குடிக்க விட மாட்டாங்க கிளாஸுக்கு வெளியில் தான் உட்காந்து பாடமெல்லாம் பார்க்கணும் அந்த மாதிரி நிறைய கொடுமைகள் வந்துட்டு இவர் இவருக்கு வந்துட்டு அனுபவிச்சிருக்காரு எல்லாமே வந்துட்டு அந்த சாதி தான் அந்த காலத்துலலாம் தீண்டாமை அப்படிங்கிறது ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருந்துச்சு இல்லைங்களா ஆனால் அந்த சமயத்தில் அந்த சதாரா பள்ளியில மகாதேவ் அம்பேத்கர் அப்படிங்கிற ஆசிரியர் வந்துட்டு பணியாற்றிட்டு இருந்தாரு அவர் வந்துட்டு அம்பேத்கர் மேலே ரொம்ப பாசமாகவும் நல்லா அக்கறையாகவும் வந்துட்டு இருப்பார் அவர் மேல வந்துட்டு இருக்கிற அந்த பற்றுனாலையும் பாசத்தினாலையும் தன்னோட பேரை பீமாராவ் சக்பால் அம்பவாதேகர் அப்படிங்கிறத பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கார் அப்படின்னு சொல்லி மாத்திக்கிட்டாரு இதுதான் வந்துட்டு அவரோட பேர் வந்துட்டு அம்பேத்கர் அப்படின்னு சொல்லி மாறுறதுக்கான காரணம் அவங்க அம்மா அப்பா அவருக்கு வச்ச பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பீமாராவ் சக்பால் அம்பவாதேகர் அப்படிங்கிறது தான் அந்த அம்பவாதே அப்படிங்கறது ஊர் பேர் பீமாராவ் சக்பால் அம்பவேதாகர் அப்படிங்கிறது தான் வந்துட்டு பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கர் அப்படின்னு சொல்லி மாத்திக்கிட்டாரு இவர் வந்துட்டு இவங்க குடும்பம் வந்துட்டு இப்போ மகாராஷ்டிராவில் இருக்குங்களா அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலில் வந்துட்டு மும்பைக்கு வந்துட்டு போய் குடியேறுறாங்க மும்பைக்கு போகும்போது வீட்டில் வந்துட்டு ரொம்ப வறுமையான சூழல் வந்துட்டு இருக்கு இருந்தாலும் தன்னோட கல்வி அதாவது நம்ம படிக்கிறத வந்துட்டு விடக்கூடாது அப்படின்னு இவர் படிச்சிட்டே தான் இருக்காரு இவரோட உயர்நிலை கல்வி வந்துட்டு எங்க படிச்சார் அப்படின்னா மும்பையில் இருக்கிற என்ஃபில்ஸ்டன் அப்படிங்கிற பள்ளியில வந்துட்டு படிச்சிருக்காரு என்ஃபில்ஸ்டன் அப்படிங்கிற உயர்நிலை பள்ளியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் வந்துட்டு பள்ளி படிப்பு வந்துட்டு முடிஞ்சிருச்சு ஸ்கூலுக்கு படிப்பு முடிஞ்சுது முடிஞ்சதுக்கப்புறம் இவர் வந்துட்டு நல்லா படிக்கிற மாணவர் அதனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டில் பரோடா மன்னர் வந்துட்டு உதவி பண்ணுறாரு நீ வந்துட்டு படிப்பா அப்படின்னு சொல்லிட்டு மும் மும்பை பல்கலைக்கழகத்தில் வந்துட்டு சேர்ந்து படிக்கிறாரு அங்கே படிச்சுட்டு இளங்கலை பட்டம் வந்துட்டு வாங்குறாரு இவர் வந்துட்டு நிறைய பட்டங்கள் வாங்கியிருப்பார் இவர் வாங்கின முதல் பட்டம் இது தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டில் மும்பை பல்கலைக்கழகத்தில் படித்து இளங்கலை பட்டம் வந்துட்டு வாங்குறாரு இது வந்துட்டு இந்தியாவில் வாங்கின பட்டம் பின்னாடி வந்துட்டு பாத்தீங்கன்னா அமெரிக்கால லண்டன்ல என்னென்ன பட்டம் வாங்குனாரு அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அடுத்தது அமெரிக்காக்கு வந்துட்டு போறாரு அந்த இளங்கலை பட்டம் வாங்குறாரு இல்லைங்களா மும்பை பல்கலைக்கழகத்துல அதுக்கப்புறம் வாங்கிட்டு கொஞ்ச நாள் என்ன பண்ணுவார் அப்படின்னா அந்த பரோடா மன்னரோட அரசவையிலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அலுவலக பணிகள் எல்லாம் பார்த்துட்டு இருப்பாரு அதுக்கப்புறம் அவரோட உதவியோட அதாவது சாயா ஜிராவ் அப்படிங்கிற பரோடா மன்னரோட உதவியோட அமெரிக்காவுக்கு வந்துட்டு போவார் அமெரிக்காவுக்கு போயிட்டு அந்த கொலம்பியா பல்கலைக்கழகத்துல சேர்ந்து பொருளாதாரம் அரசியல் தத்துவம் சமூகவியல் இதை பற்றியெல்லாம் வந்துட்டு படிப்பார் அப்படி படிச்சுட்டு இருக்கும்போதே இந்திய வணிகம் அப்படிங்கிறத பற்றி ஒரு ஆராய்ச்சி கட்டுரை வந்துட்டு அவர் எழுதுவார் அதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சில் வந்துட்டு அவருக்கு முதுகலை பட்டம் வந்துட்டு கிடைக்கும் இந்திய வணிகம் பற்றி ஆராய்ச்சி செய்வார் அவ் அதனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சில் வந்துட்டு அவருக்கு முதுகலை பட்டம் வந்துட்டு கிடைக்கும் அதுக்கப்புறம் இந்தியாவின் தேசிய பங்கு வீதம் அப்படிங்கிற தலைப்பில் வந்துட்டு இன்னொரு ஆய்வு கட்டுரை வந்துட்டு எழுதுவார் அதில் வந்துட்டு நல்லா சிறப்பாக வந்துட்டு அவர் அந்த ஆய்வுகள்லாம் செஞ்சதுனால கொலம்பியா பல்கலைக்கழகம் வந்துட்டு அவருக்கு முனைவர் பட்டம் வந்துட்டு கொடுக்கும் இப்போ இதுவரைக்கும் பார்த்ததுலேயே மும்பை பல்கலைக்கழகத்தின் மூலமாக இளங்கலை இளங்கலை பட்டம் வாங்கியிருக்காரு கொலம்பியா பல்கலைக்கழகம் வந்துட்டு இவருக்கு முனைவர் பட்டம் வந்துட்டு கொடுத்துருக்கு இந்திய வணிகத்தை பற்றி ஆராய்ச்சி செஞ்சதுக்காக முதுகலை பட்டம் வந்துட்டு வாங்கியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சில் அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்தியாவின் சாதிகளின் தோற்றமும் வளர்ச்சியும் அப்படிங்கிற தலைப்பில் வந்துட்டு ஒரு ஆய்வுக்கட்டுரை எழுதி அதை வந்துட்டு நூலில் வந்துட்டு பதிப்பிக்கிறாங்க அந்த நூலை வந்துட்டு அந்த கட்டுரை வந்துட்டு முதன் முதல்ல பதிப்பிச்சு வெளியே வருது இதுதான் வந்துட்டு பார்த்திங்கன்னா அம்பேத்கரோட நூல்களிலேயே முதன் முதல்ல அச்சிடப்பட்டு வெளிவந்த நூல் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இந்தியாவின் சாதிகளின் தோற்றமும் வளர்ச்சியும் அப்படிங்கிற அந்த கட்டுரை தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு அச்சில் வந்துட்டு வெளிவந்திருக்கு இப்போ அமெரிக்காவில் முதுகலை பட்டம் வாங்கியாச்சு முனைவர் பட்டம் வாங்கியாச்சு அடுத்தது லண்டனுக்கு வந்துட்டு போகிறாரு லண்டனுக்கு வந்துட்டு எப்போ போகிறாரு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் வந்துட்டு லண்டனுக்கு வந்துட்டு போகிறாரு எதுக்காக அப்படின்னா பொருளாதார படிப்பு எக்கனாமிக்ஸ் இருக்கிறீங்களா அதை பற்றி படிக்கிறதுக்காக லண்டனுக்கு வந்துட்டு போகிறாரு அங்கே போயிட்டு அங்கே இருக்கிற லைப்ரரியில் எல்லாமே வந்துட்டு மெம்பர்ஷிப் வாங்கிறாரு எல்லாத்துலேயுமே வந்துட்டு கார்டு வாங்கிக்கிறாரு காலையில் நேரமாக அதாவது இந்த நூலகம் ஓப்பன் பண்ணினதும் ஃபஸ்ட்டாலாக இவர் தான் உள்ளே போவார் கடைசியில் க்ளோஸ் பண்ணும்போது இவர் தான் கடைசியால் வெளியே வருவார் அளவுக்கு லைப்ரரியிலலாம் போயிட்டு நிறைய புத்தகங்கள் அது இதுவும் நல்லா கடினமாக உழைச்சதுனால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்துட்டு முதுகலை அறிவியல் பட்டம் வந்துட்டு இவர் கிடைக்கிது அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் ரூபாய் பற்றிய பிரச்சனை அப்படிங்கிற ஒரு கட்டுரை வந்துட்டு எழுதுறாரு அதற்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவருக்கு முனைவர் பட்டம் வந்துட்டு கிடைக்கிது அதே வருஷத்தில் படிப்பில் வந்துட்டு பாரிஸ்டர் பட்டம் வந்துட்டு வாங்கியிருக்காரு இளங்கலை பட்டம் வந்துட்டு மும்பை பல்கலைக்கழகம் முதுகலை பட்டம் வந்துட்டு இந்திய வணிகத்தின் அதை பற்றி ஆராய்ச்சி செஞ்சதுக்காக கிடைச்சிது இந்தியாவின் தேசிய பங்கு வீதம் அப்படிங்கிறதுக்கு கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டம் கொடுத்துருக்காங்க லண்டனுக்கு போய்ட்டு பொருளாதார படிப்பு படிக்கிறாரு அங்கே வந்துட்டு முதுகலை அறிவியல் பட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்துட்டு கிடைக்குது ரூபாய் பற்றிய பிரச்சனை அப்படிங்கிற கட்டுரைக்கு வந்துட்டு முனைவர் பட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் கிடைக்குது அதே வருஷத்தில் சட்டப்படிப்பில் வந்துட்டு பாரிஸ்டர் பட்டம் வந்துட்டு வாங்குறாரு இதுதான் வந்துட்டு பார்த்திங்கன்னா அம்பேத்கர் வாங்கிய பட்டம் அடுத்து நமக்கு பாக்ஸ்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அம்பேத்கர் என்ன சொல்றார் அப்படின்னா நான் வணங்குற தெய்வம் மூணே தான் முதல் வந்துட்டு அறிவு ரெண்டாவது தெய்வம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சுயமரியாதை மூணாவது தெய்வம் வந்துட்டு நன்னடத்தை அப்படின்னு சொல்லி சொல்றாரு அடுத்தது அம்பேத்கர் வந்துட்டு என்னென்ன சமூக பணிகள் வந்துட்டு செஞ்சாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ வந்துட்டு இதுக்கெல்லாம் போறாரு இல்லைங்களா லண்டன் போகிறாரு அமெரிக்கா போகிறாரு எல்லாம் படிச்சுட்டு திரும்ப வந்துட்டு இந்தியாவுக்கு வராரு இந்தியாவுக்கு வரும்போது இங்கே ஆங்கிலேயர் ஆட்சி தான் வந்துட்டு நடந்துட்டுருக்கு ஸோ நம்ம வந்துட்டு ஆங்கிலேயருக்கு எதிராக போராடணும் அப்படின்னு சொல்லி போராட்டத்தில் வந்துட்டு இறங்குறாரு அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஒடுக்கப்பட்டோர் நல்வாழ்வுக்காகவும் வந்துட்டு போராடணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாரு என்ன அவர் ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவராக இருக்காட்டி அவர் வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டப்பட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும் அதனால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் வந்துட்டு ஒடுக்கப்பட்டோர் நல்வாழ்வு பேரவை அப்படிங்கிற ஒன்று வந்துட்டு ஆரம்பிச்சுட்டு ஒடுக்கப்பட்ட மக்களோட கல்விக்காகவும் உரிமைக்காகவும் வந்துட்டு பல போராட்டங்கள்லாம் வந்துட்டு நடத்திட்டு இருந்திருக்காரு அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா லண்டனில் வந்துட்டு வட்டவே வட்டமேசை மாநாடு வந்துட்டு நட அதில் கலந்துக்கிறக்காக இவரை கூப்பிட்ருக்காங்க அப்போ போறக்கு முன்னாடி இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா நாங்கள் போயிட்டு கண்டிப்பாக என்னோட என்னோட மக்களுக்கு அதாவது ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு என்ன நியாயம் கிடைக்கணுமோ கண்டிப்பாக அதற்காக போராடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்துட்டு போகிறாரு எங்கே போகிறாருனா லண்டன் வட்டமேசை மாநாட்டுக்கு வந்துட்டு போகிறாரு அங்கே போயிட்டு திரும்ப வந்ததுக்கப்புறம் பூனா ஒப்பந்தம் வந்துட்டு நடக்குது பூனா ஒப்பந்தம் எப்போ அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று செப்டம்பர் இருபத்தி நாலு இந்த வட்டமேசை மாநாட்டில் நடந்த ஒரு விஷயம் மூலமாக தான் இந்த பூனா ஒப்பந்தமே வந்துட்டு நடைபெறுது அந்த இதில் வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த வட்டமேசை மாநாட்டில் இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் எல்லாத்துக்குமே வந்துட்டு சமூகத்தில் கல்வி உரிமை எதுவுமே வந்துட்டு இல்லை அதனால் தேர்தலில் வந்துட்டு இவங்க ஓட்டு போடும்போது இவங்களுக்கு வந்துட்டு ரட்டை வாக்குரிமை வந்துட்டு வேணும் ரட்டை வாக்குரிமை அப்படின்னா என்னென்னா இப்போ எலெக்ஷனில் வேறு கம்யூனிட்டி சேர்ந்தவங்க யாரு நின்னாலும் அவங்களுக்கு வந்துட்டு ஒரு ஓட்டு போடுற உரிமையும் ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்த இன்னொரு வேட்பாளருக்கு ஓட்டு போடுற உரிமையும் வந்துட்டு எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அம்பேத்கர் வந்துட்டு இந்த வட்டமேசை மாநாட்டில் வந்துட்டு கேட்பாரு அப்போ வந்துட்டு சரி அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க ஆனால் இங்கே பூனாக்கு இங்கே நமக்கு இந்தியாவுக்கு வந்துட்டு அதை சொல்லும்போது காந்தியடிகள் வந்துட்டு அதை ஒத்துக்க மாட்டார் அவர் வந்துட்டு உண்ணாவிரத போராட்டம் எல்லாம் நடத்துவார் அதனால என்ன ஆகும் அப்படின்னா இவங்க ரெண்டு பேர்த்துக்கு இடையில வந்துட்டு ஒரு ஒப்பந்தம் போட்டுக்குவாங்க காந்தியடிகளுக்கும் அம்பேத்கருக்கு இடையில வந்துட்டு ஒரு ஒப்பந்தம் போட்டுக்குவாங்க அதுதான் பூனா ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று செப்டம்பர் இருபத்தி நாலில் அதில் வந்துட்டு காந்தியடிகள் என்ன சொன்னார் அப்படின்னா இந்த இரட்டை வாக்குரிமை அப்படிங்கிறது வந்துட்டு வேண்டாம் நான் வேணுன்னா அதை வந்துட்டு இந்த மாதிரி பண்ணிக்கலாம் என்னென்னா இந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக ஒரு தனி தொகுதி வந்துட்டு வழங்குறோம் அந்த மாதிரி வச்சுக்கலாம் இந்த இரட்டை வாக்குரிமை வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க அப்புறம் வந்துட்டு அம்பேத்கரும் அதை வந்துட்டு ஒத்துக்குவாரு அதாவது தனி வாக்குரிமை விகிதாச்சார பிரதிநிதித்துவம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வட்டமேசை மாநாட்டில் சொல்லி இரட்டை வாக்குரிமை வந்துட்டு வாங்கிட்டு வருவாரு ஆனால் அது காந்தியடிகள் வந்துட்டு வேண்டாம் உங்களுக்கு வந்துட்டு தனித்தொகுதி தரும் அப்படின்னு சொல்கிறதுனால அந்த பூனா ஒப்பந்தம் மூலமா அந்த இரட்டை வாக்குரிமை வந்துட்டு நீக்கப்பட்டிருக்கும் அடுத்தது சுதந்திர தொழிலாளர் கட்சி அம்பேத்கர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நல்லா படித்தவர் மட்டும் கிடையாது நல்லா வந்துட்டு பார்த்தீங்கன்னா அரசியல்லையும் வந்துட்டு அவருக்கு வந்துட்டு ஆர்வம் இருக்கு அவர் ஆரம்பிச்ச கட்சி பேர் என்ன அப்படின்னா சுதந்திர தொழிலாளர் கட்சி எப்போ ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சில் வந்துட்டு அம்பேத்கர் வந்துட்டு தொடங்கியிருக்காரு இதுல வந்துட்டு எதுக்காக அவர் பாரு இந்த கட்சி வந்துட்டு ஆரம்பிச்சார் அப்படின்னா இப்ப எலெக்ஷனில் நிற்க போறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வந்துட்டு இந்திய அரசாங்கம் இந்திய அரசு என்ன சொல்லுச்சு அப்படின்னா மாநிலங்களுக்கு வந்துட்டு சுயாட்சி வழங்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிடுச்சு அப்ப வந்துட்டு தன்னோட மாநிலத்தில் இருக்க அந்த ஏழைகள் விவசாயிகள் அதுக்கப்புறம் தாழ்த்தப்பட்ட மக்கள் அவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு உரிமைகள்லாம் கிடைக்கணும் நல்லது நடக்கணும் ஆரம்பிச்சது தான் வந்துட்டு இந்த சுதந்திர தொழிலாளர் கட்சி தொழிலாளர் அப்படிங்கிறதுலே தெரியுது பாருங்க அந்த கஷ்டப்படுறவங்களுக்கு வந்துட்டு நல்லது நடக்கணும் அப்படிங்குறக்காக ஆரம்பிச்ச கட்சி தான் இது அந்த அந்த கட்சி வந்துட்டு ஆரம்பிச்சு அந்த வருஷம் வந்துட்டு தேர்தலில் அம்பேத்கர் வந்துட்டு போட்டிடுறாரு அவர் வந்துட்டு ஜெயிச்சிடுறாரு அவர் மட்டும் இல்லை அவர் கூட இருந்த பதினஞ்சு வேட்பாளர்களும் சேர்ந்து ஜெயிச்சிடுறாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு புக்கில் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க அடுத்தது தீண்டாமைக்கு எதிராக இவர் வந்துட்டு ஒரு சங்கம் வந்துட்டு ஆரம்பிப்பார் அதுக்கு பேர் என்ன அப்படின்னா சமாஜ் சமாத சங்கம் அப்படின்னா இந்தியாவில் இருக்கிற எல்லாருமே வந்துட்டு சமம் தீண்டாமையும் வந்துட்டு இருக்கக்கூடாது எல்லா மக்களும் சமாதம் இவங்க வந்துட்டு தாழ்த்தப்பட்டவர்கள் இவங்க ஒடுக்கப்பட்டவர்கள் இவங்க மேலானவர் கீழானவர் அப்படிங்கிற எண்ணமே யாருக்கும் இருக்கக்கூடாது அதை வலியுறுத்தணும் அப்படிங்கிறக்காக சமாஜ் சமாத சங்கம் அப்படிங்கிற ஒன்று வந்துட்டு ஆரம்பித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒடுக்கப்பட்ட பாரதம் அப்படிங்கிற இதழ் வந்துட்டு ஆரம்பித்தார் இந்த இதழ் வந்துட்டு எதுக்காக ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா சமத்துவத்தை சமுதாய சமத்துவத்தை வந்துட்டு அமைக்கிற நோக்கத்தில் தான் வந்துட்டு இந்த இதழ் வந்துட்டு ஆரம்பிக்கப்பட்டது அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல வந்துட்டு நாசி கோயில் நுழைவு போராட்டம் வந்துட்டு நடத்தினாரு கோயிலுக்குள்ள வந்துட்டு எல்லாரும் போலாம் இவங்க தான் போகணும் இவங்க போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எது இல்லை அப்படிங்கறக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல வந்துட்டு நாசி கோயில் நுழைவு போராட்டம் வந்துட்டு நடத்தியிருக்காரு அரசியலமைப்பில் இவரோட பங்கு என்ன அப்படின்னா நமக்கு நல்லாவே தெரியும் நம்ம அம்பேத்கர் தான் வந்துட்டு அரசியலமைப்பு சட்ட வரவுக்குழுவோட தலைவர் தலைவராக வந்துட்டு இருந்தார் அதனால் நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் தந்தை அப்படின்னு சொல்லி இவரை வந்துட்டு சொல்லுவோம் அப்படின்ட்டு நம்மளோட அரசியல் நிர்ணய சபை வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் இருபத்தா இருபத்தி ஏழாம் தேதி வந்துட்டு இருபத்தி ஒன்பதாம் தேதி வந்துட்டு ஒரு முடிவுக்கு வந்துட்டு வந்திருக்காங்க அரசியல் சட்டம் வந்துட்டு எழுதணும் அப்படின்ட்டு அப்போ அரசியல் சட்ட வரைவுக்குழுவில் வந்துட்டு எட்டு பேர் வந்துட்டு இருக்காங்க அம்பேத்கர் கோபால்சாமி அல்லாடி கிருஷ்ணமூர்த்தி கே எம் முன்ஷி சையது முகமது சாதுல்லா மாதவரா டிபி கைத்தான் இவங்க எல்லாருமே இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு பிப்ரவரி இருபத்தொன்னில் வந்துட்டு தாங்கள் எழுதி முடிச்ச எல்லா அந்த அரசியலமைப்பு சட்டத்தையும் வந்துட்டு அறிக்கையும் வந்துட்டு சமர்ப்பிக்கிறாங்க சமர்ப்பிச்சதும் அதுல வந்துட்டு என்னென்ன திருத்தங்கள்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த திருத்தங்கள்லாம் செஞ்சது செஞ்சதுக்கப்புறம் நம்மளோட இந்திய அரசு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை வந்துட்டு ஏற்றுக்குச்சு இவங்க வந்துட்டு எந்த மாதிரி சட்டங்களை வந்துட்டு எழுதினாங்க அப்படின்னா நிறைய நாடுகளோட அரசமைப்பு சட்டங்களை எல்லாம் படித்து பார்த்து அதுல வந்துட்டு என்னென்ன முக்கியமானது இருக்கோ மக்களுக்கு நன்மை செய்யற மாதிரி சட்டங்கள் இருக்கோ அதை தான் வந்துட்டு நம்மளோட இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல வந்துட்டு எழுதியிருக்காங்க வரலாற்று அறிஞர்கள் வந்துட்டு என்ன சொல்வாங்க அப்படின்னா இது வந்துட்டு ஒரு நல்ல ஒரு நல்ல விஷயம் அதாவது இந்தியா இந்தியாவின் மகாசாசனம் அப்படிங்கிற மாதிரி கூட நம்மளோட இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை வந்துட்டு சொல்லுவாங்க இது வந்துட்டு ரொம்ப நீண்ட இந்திய அரசியலமைப்பு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இந்த உலகத்தில் இருக்கிற எல் மற்ற நாடுகளோட அரசியலமைப்பு சட்டத்தை விட நம்ம இந்தியாவோட அரசியலமைப்பு சட்டம் வந்துட்டு ரொம்ப நீளமானது நிறைய நெகிழும் தன்மையுடைய சட்டங்களும் நெகிழா தன்மையுடைய சட்டங்கள் எல்லாமே வந்துட்டு இருக்குது ஒரு ஒரு மாநிலத்துக்கும் என்ன ஒரு ஒரு தனி மனிதனுக்கும் அதில் வந்துட்டு என்னென்ன உரிமை இருக்குது குடிமை இருக்குது குடியுரிமை இருக்குது கடமை இருக்குது அப்படிங்கிறத பற்றி எல்லாமே வந்துட்டு நம்மளோட இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் வந்துட்டு எழுதியிருப்பாங்க இதை பற்றி நம்ம பாலிட்டியில் ஆல்ரெடி வந்துட்டு பார்த்தாச்சு நீங்கள் வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பிளேலிஸ்ட்டில் போயிட்டு பாலிட்டி அப்படிங்கிறதுல வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டம் பற்றி அரசியல் நிர்ணய சபை பற்றி அதில் அம்பேத்கர் என்ன பண்ணார் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக இருக்கும் பார்த்துக்கோங்க அடுத்தது இவர் வந்துட்டு இப்போ இந்தியாவில் வந்துட்டு பிறந்திருக்காரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தினராக வந்துட்டு இருந்தாலும் ஒரே சமயத்தை மட்டும் கடைபிடிச்சாரா அப்படின்னா இல்லை இவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இலங்கையில் வந்து இலங்கையில் நடைபெற்ற புத்த துறவிகள் கருத்தரங்களை வந்துட்டு கலந்துக்கிட்டார் அது அது மட்டும் இல்லாமல் புத்த துறவிகள் மாநாட்டில் மட்டும் கலந்துக்கிட்டது மட்டும் இல்லாமல் பௌத்த மாநாடுகள்லேயும் வந்துட்டு கலந்துக்கிட்டாரு கலந்துக்கிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு அக்டோபர் பதினாலில் நாக்பூரில் நடைபெற்ற புத் நாக்பூரில் வந்துட்டு இந்த புத்த சமய மாநாடு வந்துட்டு நடந்திருக்கு அதுல மக்கள் எல்லார்த்து முன்னாடியிலையும் வந்துட்டு பாத்தீங்கன்னா புத்த சமயத்துல வந்துட்டு இணைஞ்சிருக்காரு அவர் வந்துட்டு புத்தரும் அவரின் தம்மும் அப்படிங்கிற நூல் வந்துட்டு எழுதினாரு அது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் அம்பேத்கர் இறந்ததுக்கப்புறம் அப்புறம் அவர் எழுதின நூல் வந்துட்டு வெளியாயிருக்கு இது ரொம்ப முக்கியமான கேள்வி அம்பேத்கர் வந்துட்டு புத்த சமயம் பற்றி எழுதிய நூல் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க புத்தரும் அவரின் தம்மும் அப்படிங்கிறது அம்பேத்கர் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு டிசம்பர் ஆறில் வந்துட்டு இறந்துடுறாரு அவருக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்திய அரசோட உயரிய விருதான பாரத ரத்னா விருது வந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் வந்துட்டு கிடைச்சிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தான் வந்துட்டு பாரத ரத்னா விருது வந்துட்டு கிடைச்சிருக்கு இதில் இந்த புத்தரும் அவரின் தம்மும் அப்படிங்கிறது முக்கியமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் பாரத ரத்னா விருது கிடைச்சது அடுத்தது உலக பௌத்த மாநாடுகள் புத்த துறவிகள் கருத்தருங்கு இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது இப்போ புக் பேக் கொஷின் வந்துட்டு பார்க்கலாம் இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர் யார் அப்படின்னா அம்பேத்கர் தான் பூனா ஒப்பந்தம் வந்துட்டு எதம் எதில் வந்துட்டு மாற்றம் ஏற்படுத்து ஏற்ப மாற்றம் கொண்டு வந்தது அப்படின்னா ரெட்டை வாக்குரிமை வந்துட்டு மாற்றம் கொண்டு வந்திருக்கு சமத்துவ சமுதாய அமைய அம்பேத்கர் ஏற்படுத்திய இயக்கம் என்ன அப்படின்னா சமாஜ் சமாத சங்கம் அம்பேத்காரின் சமூக பணிகளை பாராட்டி இந்திய அரசு அவருக்கு என்ன விருது வழங்குச்சு அப்படின்னா பாரத ரத்னா விருது வந்துட்டு வழங்கியிருக்கு புத்த சமயம் தொடர்பாக அம்பேத்கர் எழுதிய நூல் வந்துட்டு புத்தரும் அவரின் தம்மும் அப்படிங்கிற நூல் தான் வந்துட்டு எழுதியிருக்கு அம்பேத்கர் நிறுவிய அரசியல் கட்சியின் பேர் என்ன அப்படின்னா சுதந்திர தொழிலாளர் கட்சி பொருளாதார படிப்பிற்காக அம்பேத்கர் எங்கே போனார் அப்படின்னா லண்டனுக்கு வந்துட்டு போனார் அமெரிக்கான்னு சொல்லி தப்பாக எழுதிடாதீங்க பொருளாதார படிப்பிற்காக மட்டும் எங்கே போனார் அப்படின்னா லண்டனுக்கு வந்துட்டு போயிருக்காரு இதில் வந்து நமக்கு பாக்ஸில் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது நவம்பரில் வந்துட்டு சட்டமே வட்டமேசை மாநாடு வந்துட்டு லண்டனில் நட் நடந்துச்சு இல்லைங்களா அதில் வந்துட்டு அம்பேத்கர் கலந்துக்க போனார் அங்கே வந்துட்டு என்னோட மக்களுக்கு வந்துட்டு கிடைக்க வேண்டிய நியாயமான உரிமைக்காக நான் போராடுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் இல்லைங்களா அப்போ வந்துட்டு நம்மளோட தமிழகத்தை சேர்ந்த ராவ் பகதூர் ரட்டைமலை சீனிவாசன் அப்படிங்கிறவரும் வந்துட்டு அம்பேத்கரோட போயிருக்காரு அப்படிங்கிற ஒரு குறிப்பு வந்துட்டு இருக்குது அதை வந்துட்டு நமக்கு பாக்ஸில் வந்துட்டு கொடுத்துருக்காங்க இதுவும் கூட கேட்கலாம் அம்பேத்கருடன் முதலாம் வட்டமேசை மாநாட்டில் கலந்து கொண்டவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு அது யார் அப்படின்னா ராவ் பகதூர் ரட்டைமலை சீனிவாசன் இவர் வந்துட்டு நம்மளோட தமிழ்நாட்டை சேர்ந்தவர் அவ்வளவுதாங்க இந்த பாடத்துல இருக்கிற முக்கியமான கேள்விகள் இதுதான் இந்த வீடியோ வந்துட்டு கண்டிப்பா உங்களுக்கெல்லாம் புரிஞ்சிருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் புரிஞ்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள் அவங்க யாராவது டிஎன்பிசிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்குமே வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதே மாதிரி நம்ம தமிழ் மட்டும் இல்லாமல் நம்ம குரூப் ஃபோர் சிலபஸில் இருக்கிற எல்லா பாடங்களும் புக் வச்சும் எக்ஸ்ப்ளைன் பண்ணிவிட்டு அதுக்கான ஷார்ட் நோட்ஸ்மே வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு நான் உங்களுக்கு கொடுத்துருவேன் நீங்கள் வந்துட்டு டிஎன்பிசிக்கு புதுசாக ப்ரிப்பேர் பண்ணுறவங்களா இருந்தால் கண்டிப்பாக வந்துட்டு என்னோடய நோட்ஸ் அண்ட் வீடியோஸ் வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டெஸ்ட்டு வந்துட்டு கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கும் டெஸ்ட்லேயும் வந்துட்டு நீங்கள் கலந்துட்டு அட்டன் பண்ணுங்கள் ஃப்ரீ தான் டெஸ்ட்டுக்கெல்லாம் காசெல்லாம் எதுவும் கிடையாது ஓகேங்களா ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்